சுயோ ஏ மீன்டா அடிச்சிட்டா எவ்வா அடிச்சிட்டாரு இந்த சைஸ்ல பிடிக்கிறோம்லங்க இதோட சின்னது வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொட்டைசாலா அப்படிங்கிற ஒரு மீனை தான் இன்னைக்கு பிடிக்க போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அலக்கு களியில் பிடிக்க போகிறாங்க மண்புழு வச்சு. சார் வணக்கம். ஆ சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் நான் மொட்டைசாலான்னு கேள்விப்பட்டதே இல்லை. அது என்ன மீன் இது? நம்ம ஊர் சைடில் கேள்விப்பட்டதே கிடையாது. சின்னதாக இருந்தால் எங்கள் ஊர் சைடில் வந்து மடவக்கண்டை வந்து பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அது மடவக்கண்டைனா சொல்லுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைசாலா, அப்புறம் வந்து என்னங்க சொல்கிறாங்க பூச்சிக்கண்டை தானே. பூச்சிக்கண்டைங்கிறது எதுக்கு? அந்த மண்புழு போட்டு பூச்சிக்கண்டை அப்படிங்கிறாங்க. அந்த மீனை தான் இன்னைக்கு வந்து தூண்டிலும் சொல்ல முடியாது அலக்கு களி தான், அதில் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் குக்கிங் வடகால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஊரில் தூண்டில், ஆனால் எங்கள் ஊரில் வந்து இது அலக்கு களி. இதை வச்சு தான் சின்ன மரம் இருக்குல்ல மாங்காய் மரம், அதில் வந்து மாங்காய் பிய்ப்போம். சின்னதாக எட்டு அளவுக்கு இருந்ததுன்னா தேங்காய் பிய்ப்போம். இது என்ன நார்மல் தூண்டியா அது பெரிய தூண்டியா? ஆ இவ்வளோ பெருசு அலக்கு களி வச்சுருந்தா வைட்டாக தான் இருக்கும். ஏய் மீன்டா அடிச்சிட்டாடா எவ்வா இத பூச்சி மடவாயா? சீஸ்ல தான் மாட்டிருக்கு. நீ போட போட தான் கிடைக்கும் மீன். இங்க புள்ள சரி இங்க புள்ள சாரி இது சொல்லுங்க என்ன என்ன மீன் சொல்லுங்க. மடவ மீன். மடவ மீன்னா பூச்சி மடவா? மொட்டசால அடிச்சிட்டாரு ஒரு கிலோ இருக்கும். தூக்கி காட்டுங்க அப்படி. உடச்சிட மாட்டேங்குது. சொன்ன மாதிரி பிடிச்சா பெரிய மீன் பாத்துங்க. நான் பிடிச்சேன் போஸ் கொடுக்குறேன். மீனை கூட பிடிக்க தெரியல. போதும் போதும் செத்துரும். சுயோ இப்போ நல்ல சைஸா இருக்குப்பா. மடவாக்கண்டை வாங்க பஸ் போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரலாம். ஓகே ஐயா. ஒன்றரை கிலோ இருக்குமா? அது தண்ணி வர மட்டும்
அவரு காமிச்சாரா சூர்யாவா? அவரோட கூட இல்லையா? தூக்கம் போது எடுக்கல எடுக்கலையா? எடுத்துருப்பா நினைக்கிறேன். தெரியல இருக்கும் பர்றா. அதெல்லாம் செத்துருச்சானே? சாவாது, உயிரோட தான் இருக்கும். உயிரோட தான் இருக்கும். உயிர் இருக்கும். இங்க அவனி போட்டிருக்க. அப்புறம் என்ன சக்தி கூட போட மாட்டாங்க. ஆமா, அந்த காலத்துல தூணி போட்டா திட்டுவாங்கல்ல. மீன் வாங்குறதுக்கு உண்மைதான். அடுத்தவங்க மீன பிடிச்சது நான் பிடிச்சேன். தூண்டியில பிடிச்சிங்களா? இது என்னங்க இது? தூண்டி தானே அது? தூண்டி அவரு அந்த தம்பி பிடிச்சது. கட்டுங்க, நல்ல பெருசு. அரை கிலோ இருக்குமா? அரை கிலோ இருக்காது, 400 இருக்கும். அரை கிலோ இருக்காது. மீன்லாம் ஒதுக்கிடுங்க. ஆனால் மீன் தான் இருந்தால் பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒழுங்காக இங்கெல்லாம் வந்து போட்டு பார்ப்போம். ஏத்திட்டே இருப்பீங்க. பாத்துருக்கா?
பூச்சி விடுறேன்.